திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பிரச்சாரம் மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சி பிரமுகரை மற்றொரு கட்சி பிரமுகர் கோடாரியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன? குடிபோதையில் இடுப்பில் வேட்டி இல்லாமல் இருப்பதை கூட உணராமல் கோடாரியை எடுத்து வந்து மிரட்டும் இந்த விஜயகுமார் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சியினரை இவர் மிரட்டியது ஏன்? திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மாதனூர் ஒன்றியத்தில் புதன்கிழமையன்று உள்ளாட்சி தேர்தல் நடக்க உள்ளது. அதை ஒட்டி விண்ணமங்கலம் ஊராட்சியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் 16வது வார்டு ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் போஸ்குமார் என்பவர் தனது கட்சியினருடன் ஞாயிற்றுக்கிழமை இரவு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்போது அதே கிராமத்தைச் சேர்ந்த மற்றொரு கட்சியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் குடிபோதையில் நாம் தமிழர் கட்சி கொடியை பிடுங்கி ஆபாசமாக பேசியுள்ளார். பின்னர் வீட்டிற்குள் சென்று சட்டை வேட்டியை கழற்றி போட்டுவிட்டு கோடாரியை எடுத்து வந்து நாம் தமிழர் கட்சியினரை மிரட்டியுள்ளார். இந்த சம்பவத்தை அங்கிருந்த நாம் தமிழர் கட்சியினர் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். இந்த காட்சிகள் கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் வேகமாக பரவின. இதற்கிடையே விஜயகுமார் மீது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் போஸ்குமார் ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மேலும் விஜயகுமாரை கைது செய்ய கோரி நாம் தமிழர் கட்சியினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் போதையிலிருந்த விஜயகுமாரை பிடித்தனர். அவர் மீது மிரட்டல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர்.